இன்றைக்கு முதல்ல அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரையுமே கேப்டன் வந்து நியூ இயர் அன்னைக்கு பார்க்கறது யூஸ்வலாக பார்ப்பாரு. அது மாதிரி இன்றைக்கி ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய விருப்பத்திற்காக வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தாரு. அத்தனை பேருமே கேப்டனை பார்த்ததில் மிக மகிழ்ச்சி. வரப்போகும் 2022 வர நடக்க போகின்ற தேர்தல்களை கேப்டன் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். அது குறித்து கேப்டன் கொடுத்த அறிக்கை ஏற்கனவே வந்தாச்சு. உள்ளாட்சி தேர்தல், அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டியிடும் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு நகர்வாக அனைத்து மக்கள் பிரச்சனைகளையும் நாங்கள் களத்தில் இறங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எல்லா இடத்திலையும் நாங்கள் பணிகளை செய்வோம் என்பதை தெரிவிக்கிறோம். இதெல்லாம் நான் வந்து திருவொற்றியூரில் கட்டடம் இடிந்ததை நேரடியாக நான் பார்க்க சென்ற போதே பிரஸ் கிட்ட தெளிவாக நான் சொன்னேன், திமுகவை கேட்டால் அதிமுக மேலே பழி போடுறாங்க, அதிமுகவை கேட்டால் திமுக மேலே பழி போடுறாங்க. கடந்த 50-60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்தது இந்த இரண்டு கட்சிகள் தான். தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து அவலங்களுக்கும் இரண்டு கட்சிகளும் பொறுப்பு. இது யாரும் இன்னொருத்தர் மேலே வந்து சாக்கு போட்டு இவங்க தப்பிக்க முடியாது. சரி, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து அவங்களையே குறை சொல்லிகிட்டு இருக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா 8 மாதம் ஆயிடுச்சு. கேப்டன் என்ன சொல்வார், 6 மாதம் டைம் கொடுக்கணும்னு, இப்போ 8 மாதம் ஆயிடுச்சு. இனி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மேலே குறை சொல்லாமல் அடுத்தடுத்து மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நிச்சயமாக அவர் வந்து இறங்கி செய்யணும். ஏன்னா திருவொற்றியூர் நான் நேரடியாக போனேன், அங்கே வந்து வந்து அவர் சந்திக்கலை, முதல்வர் வந்து சந்திக்கலை என்ற மனக்குறை அத்தனை மக்களும் வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எம்எல்ஏக்களையும் மந்திரிகளையும் அனுப்புகிறாங்க, முதல்வர் எங்கெங்கேயோ போகிறாரு, எங்களை வந்து நேரடியாக சந்தித்து எங்களுடைய துயரில் பங்கேற்கலன்ற அவங்க ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஆனால் திருவிக நகரில் அவங்க கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு மட்டும் வீடு வீடாக சென்று உறுப்பினர் ஃபார்மை வந்து ஒரு முதலமைச்சர் கொடுப்பது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் என்பதை இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா முதலமைச்சர் அப்படிங்கிறவர் அனைவருக்கும் பொதுவானவர். ஓட்டு ஓட்டவங்க போடாதவங்க ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் பொதுவானவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருதலை பட்சமாக அவர் சார்ந்த ஒரு கட்சிக்கு உறுப்பினர் ஃபார்ம் வந்து வீடு வீடாக போய் கொடுக்கறது உண்மையிலே மிக மிக எனக்கு வேதனையான ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். கேப்டனும் அறிக்கை கொடுத்துருக்காரு. எவ்வளோ அவங்க கட்சியில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள், மந்திரிகள், எம்எல்ஏகள் எவ்வளோ பேர் இருக்கா, அவங்கெல்லாம் போகலாம். ஆனால் முதலமைச்சர் என்பவர் உறுதிமொழி ஏற்கும் பொழுது என்ன சொல்கிறார், அனைவருக்கும் நான் பொதுவானவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் உறுதிமொழி எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உறுப்பினர் பாமே வீடு வீடாக சென்று அங்கேயே டேபிள் சேர் போட்டு உட்கார்ந்து முதலமைச்சர் செய்தது ஒரு தவறான முன் உதாரணம். இனி அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த காலங்களில் கோபேக் மோடின்னு சொல்லியிருந்தாங்க, கடந்த காலங்களில் திமுக வந்து கோபேக் மோடி சொல்லியிருந்தாங்க. வருகின்ற 12ஆம் தேதி பிரதமர் வராரு, தமிழக முதலமைச்சரும் பங்கேற்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இதுதான் அவங்க எதிர்கட்சியாக இருந்தால் கோபேக் மோடின்னு சொல்லுவாங்க, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களே போய் பங்கேற்பாங்க. இதுதான் அரசியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கிறாங்க. இது தவறான ஒரு முன்னுதாரணம். அப்பயும் மோடி வந்து வரும்போது பிளாக் பலூன்ஸ் காமிச்சாங்க, கோபேக் மோடின்னு ஹேஷ்டேக் போட்டாங்க, ட்ரெண்ட் பண்ணது திமுக தான். இன்றைக்கி அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கிறதுனால, அவங்க ஆட்சி இருக்கிறதுனால வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலில் மத்திய அரசுடைய தயவு வேணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவங்க ப்ரைம் மினிஸ்டர் வர ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, மக்கள் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும். இல்லை, அது வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் சொன்னது, இது ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், தொண்டர்களும் கேப்டனும் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது கேப்டன் வந்து சொல்லுவார், அதை பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஐடியா கிடையாதுங்க, அந்த மாதிரி எதுவும் ஐடியா கிடையாது. என்ன கருப்பு கொடி? ஆமா, அப்படிதான். அதுதான் அவங்க எதிர்கட்சியாக இருந்த போது அதே பிளாக் பலூன்ஸ் காமிக்கிறாங்க, கோபேக் மோடி சொல்றாங்க. இப்ப அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க தயவு தேவை, மத்திய அரசோட தயவு தேவை, அதனால வந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் அரசியல்.
மக்கள் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ப்ரெஸ் பீப்புள் உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஆனால் நிச்சயமாக மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்றது தான் இதுக்கான பதில். மேம், 2026 தேர்தலில் பாமக தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க கட்சியோட நிலைமை, அவங்க கட்சியில் அவங்க எடுத்த முடிவு, அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தேமுதிகவுடைய நிலைப்பாடு அது அந்த டைம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம். 2026 இன்னும் ரொம்ப காலம் இருக்குது. அந்த நேரம் வரும்பொழுது தேமுதி எங்க கட்சியினுடைய நிலைமை என்னன்றது அவங்களுக்கு. பாமக தலைமை ஏற்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு, தமிழ்நாடு முழுக்க இது நிறைய ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லிட்டேன். தேமுதிக தனித்து போட்டியிடுகிறது என்கிற அறிக்கையும் கொடுத்தாச்சு, பல ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிட்டோம். ஆனால் எப்போ தேர்தல் என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. ஃபெப்ரவரின்னு ஃபஸ்ட்டு டிசம்பர் நாங்கள் ஃபெப்ரவரினாங்க. இப்போ ஒமேக்ரான் கொரோனா பரவல் இருக்குது, லாக்டவுன் வருங்கிறாங்க, தேர்தல் எப்போன்றது அறிவிக்கலை. அறிவிக்கும் பொழுது எங்கள் கட்சி சார்பாக யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். மேம், வானிலை ஆய்வு மையத்தினுடைய ரேடார் கருவிகள் சரியாக பயன்படாததுனால மழை வந்து சரியாக கணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை பற்றி எப்படி? இப்போ அந்த அளவில் அரசாங்கம் நடக்குதுன்றதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேறு என்னத்தை இதை நம்ம சொல்கிறது? அந்த அளவில் இருக்குது அரசாங்கம். ரேடார் கருவி சரியாக செயல்படலை, அதனால் வானிலை அறிக்கை துல்லியமாக கணிக்க முடியலன்னு நம்ம அரசாங்கம் அவ்வளோ லட்சணத்தில் இருக்குது. திருவொற்றியூரில் நான் போய் பார்த்தப்போ உண்மையிலேயே நான் மனசு வேதனைப்பட்டேன். மொத்தமே 4 அடுக்கு தான் அங்கே, ஏன் சரிஞ்சு விழுகுது? தரமான கட்டிடம் கிடையாது. சொன்னால் 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு பெருமை சொல்கிறாங்க. ஏன் ரிப்பன் பில்டிங் இன்னும் இங்கே அப்படியே நிற்குது? சென்ட்ரல் ஸ்டேஷன் ஏன் அப்படியே நிற்குது? ஏன் கல்லணை நிற்குது இன்றைக்கும்? முல்லை பெரியார் டேம் இன்றைக்கும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி நிற்குது. அப்போது அவங்க காலத்தில் கட்டின அத்தனை பில்டிங்கும் தரமாக இருக்கிறப்போ இவங்கள் கமிஷனுக்கும் கரப்ஷனுக்கும் ஆட்பட்டு தரமான கட்டிடங்கள் கட்டாததனுடைய விளைவு தான் திருவொற்றியூர் ஒரு எக்ஸாம்பிள். அதுதான், அதே தான் பதில் இந்த ரேடார் கருவி செயல்படலை அப்படின்றதுக்கும். அதனால் கமிஷனுக்கும் கரப்ஷனுக்கும் அடிபணியாமல் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும் யாரா இருந்தாலும். இரண்டு கட்சிகளும் அப்ப கமிஷன் கரப்ஷனுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா. இது என்ன, இப்ப திமுக வந்தவுடனே எல்லார் மேலும் எதுக்காக வழக்கு போடுறாங்க? இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி எதுக்கு ஓடி ஒளிகிறாரு? அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு, அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க, இவங்க காசுட்டேன். அப்புறம் ஏன் எல்லா பக்கம் ரைடு அனுப்புகிறாங்க? வேலுமணி, தங்கமணி எல்லா மணிங்களுக்கும் அனுப்புகிறாங்க. இப்போ ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தா திமுகவில் இருக்கிறவங்க மேலேயெல்லாம் சொத்து வந்து ஊழல் வழக்கு அப்படின்றாங்க. அப்போது இதுக்கான பதில் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ரெண்டு கட்சியுமே அதற்கு சாட்சி போடுற, அந்த வழக்கு போடுறாங்கள அதுவே அதுக்கு சாட்சி. நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருவொற்றியூர் மாதிரியே கேபி பார்க்கில் தரம் இல்லை, விரிசல் அதிகமாக ஐஐடி குழு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. 2 மாதம் ஆகி சம்மந்தப்பட்ட நிறுவனத்தை மீது இது ஒரு வழக்கு பதிவோ அல்லது நிறுவனத்தை வந்து இதுவரைக்கும் ரத்து பண்ணக்கூடாது, பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லி ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக திமுக அரசு செய்யலை. ஏற்கனவே வந்த உடனே சொன்னாங்க நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்துருந்தாங்க. 2 மாதம் ஆச்சு அறிக்கை தாக்கல் பண்ணி, இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. அதுதான் நான் சொல்றேன், இதுதான் கண்டனத்துக்குரியது. ஏன்னா இதே திருவொற்றியூர் மக்கள் ஒவ்வொருத்தரையும் நான் நேரா சந்திச்சு பேசினேன். 1 வருஷமா நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட, வீரல் வருது, தரம் இல்லாம இருக்கு, எங்களுக்கு வந்து இந்த மாத்தி கொடுங்கன்னு சொல்லி அத்தனை மக்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுக்காம எல்லாம் கிடையாது, இருந்தும் கவனக்குறைவு காரணம்னாதான் இன்னைக்கு அந்த கட்டிடங்கள்லாம் இடிந்து விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் 300 சில்லற வீடுகள் அங்க இருக்கு. இப்போ ஜேசிபி வச்சு எடுக்கும் போதே மற்ற பில்டிங்கெல்லாம் கிராக் விழுகுது, தரம் இல்லை. நான் எல்லாத்தையும் நேரடியாக பார்த்துட்டு வந்தேன். அதனால் கவனம் செலுத்தணும் அரசாங்கம் வந்து. வெறும் மெயின் ரோட்டில் போய் சும்மா வந்து மழை எங்கே வந்திருக்குது, எங்கே தேங்குதுன்னு பார்க்கறது மட்டும் நம்ம வேலை இல்லை. உண்மையில் ஆராய்ச்சி செய்து எங்கெல்லாம் கட்டடங்கள், இப்போ திருநெல்வேலியில் காம்பவுண்டு விழுந்தவுடனே எல்லா ஸ்கூலும் ஆய்வு பண்ணுறது, கட்டடம் விழுந்தால் எல்லா கட்டடத்தை ஆய்வு பண்ணுறது, பஸ்ஸு சரியில்லைன்னா அந்த 1 மாதத்துக்கு பஸ் ஆய்வு பண்ணுறாங்க. இப்படி தான் நடக்குது. இது தொடர்ந்து ஒரு நிலையாக இதை வந்து ஒரு நிர்வாகம் வந்து சரி பண்ணி இது வந்து கான்ஸ்டண்ட்டாக நடக்கணும் இந்த பணிகள். அப்போ தான் மக்களுடைய பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு கிடைக்கும். அப்போ திமுக அரசு மக்கள் மீது அக்கறை காட்டலன்றீங்களா? இது வரைக்கும் முடிவெடுக்கப்படாமல் மத்திய அரசு இழுத்தடிக்கிறது. ஆமாம், நீட், இப்போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? நீட் தேர்வை முற்றிலுமாக நாங்கள் எடுப்போம் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடியும், எல்லாருக்கும் நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லி தான் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் வந்து நிறைவேற்றலைன்ற மக்கள்கிட்ட மிகப்பெரிய மனக்குறை இருக்குது. அப்போது திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ நீட் தேர்வில் தற்கொலை பண்ணி செத்தவங்க எவ்வளோ பேருக்கு மட்டும் அப்போ மட்டும் அவங்க வந்து போய் நேராக பார்க்குறாங்க, வந்து அனுதாபம் தெரிவிக்கிறாங்க. இப்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் அந்த தற்கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
அப்போ இதுக்கு என்ன அவங்க பதில் சொல்கிறாங்கன்றதான் நம்ம கேள்வி. மத்திய அரசுக்கிட்ட எம்பிஸ் எல்லாம் போய் சந்திக்க போனாங்க, ஆனால் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்குறோம். அதனால் ஸ்ட்ராங்காக ஒன்று எதிர்த்தா ஒட்டுமொத்த அனைத்து கட்சியும் அழைத்துட்டு போய் நம்ம தமிழகம் சார்பாக திமுக அரசு ஸ்ட்ராங்காக நீங்கள் அவங்க பதிவு பண்ணுங்கள், எங்களுக்கு தமிழ்நாட்டில் நீட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் உறுதியாக அதை ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நகை கடன் தள்ளுபடி நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி அனைவருக்கும் நகை கடன் தள்ளுபடி செய்து தரணும் அப்படின்னு தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஐந்து மாதத்தில் திமுக சாதித்து வருகிறதுன்னு சொல்லி முதலமைச்சரே சொல்கிறாரு. எதுங்க பாத்தீங்கல்ல, இன்னைக்கு தலைவர் வந்து சும்மா பார்க்கத்தான் வந்தார். கேள்வி கேட்கிறவங்க தான் பலவீனமா இருக்காங்க. எங்க கட்சி என்னைக்கும் பலவீனம் கிடையாது என்பதை நான் உறுதியாக அது பார்க்கிறவர்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது. தேமுதிக என்றைக்கும் பலம் வாய்ந்ததாக தான் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இது வந்து உள்ளாட்சி தேர்தல், ஆளுங்கட்சி ஏற்கனவே 10 வருஷம் ஆட்சி செய்த கட்சிகளை இன்னைக்கு போட்டியிட தயங்குறாங்க, புரியுதுங்களா? இங்க ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம் தான் தேர்தல் அப்படின்னு நான் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ பல சவால்களை எதிர்த்து தான் நாங்கள் களத்தில் இருக்கிறோம், நிற்போம், அதை எதிர்த்து ஜெயிப்போம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்.